ஹை ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாமுக்காக நம்ம ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஷார்ட்கட்லேயே பார்த்துட்டு வரோம். இது உங்களுக்கு வந்து ரயில்வே எக்ஸாம் மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா வந்து கண்ட்ரி கேபிட்டலுக்கான ஷார்ட்கட் வந்து பார்க்கலாம். ஓகே வாங்க, முதல்ல அர்ஜென்டினா. இதோட கேபிட்டல் வந்து பியூனஸ் ஏர்ஸ். எப்படி ஞாபகம் அப்படின்னா, நம்ம இப்போ அர்ஜெண்ட்டாக ஒரு ஊருக்கு போகணும், இப்போ வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு, இல்லை இந்தியாவுக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு அர்ஜெண்ட்டாக போகணும் அப்படின்னா ஏர்வேஸில் ஃப்ளைட்டில் போவீங்க, அப்படி தானே? அப்போ அர்ஜெண்ட்டாக போகணும் அப்படின்னா ஏர்வேஸில் போகணும். அர்ஜென்டினா பியூனஸ் ஏர்ஸ், அவ்வளோதான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மால்டா. இதோட கேபிட்டல் வலிட்டா, ரைமிங்காக இருக்குது, மால்டா வலிட்டா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொமானியா புச்சாரெஸ்ட். இதை எப்படி ஞாபகம் அப்படின்னா, சின்ன வயசில் வந்து சொல்லுவாங்க சீக்கிரமாக தூங்கு பூச்சாண்டி வந்துடுவோம் அப்படிங்க மாதிரி. அதாவது மணி ஆகிட்டு பூச்சாண்டி வந்துடுவோம் போய் ரெஸ்டடு அப்படிம்பாங்க. அப்போ மணி ஆகிட்டு ரொமானியா மணி ஆகிட்டு அந்த மாதிரி முடியுது. பூச்சாண்டி வந்துடுவோம் புச்சா போய் ரெஸ்டடு தூங்கு ரெஸ்ட்டு, அப்போது ரொமானியா புச்சா ரெஸ்ட்டு. சிம்பிளாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த கண்ட்ரி பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டடி பிளான் டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே எஸ்எஸ்சி எக்ஸாம் டிஎன்பிசி எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில் வீடியோ லிங்க் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அதை பார்த்து ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டை வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் அதிகமாக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களோட மார்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது போலாண்டு வார்சா. எப்படி ஞாபகம் அப்படின்னா பொல்லாத லேண்டில் தான் அதிகமாக வார் நடக்கும், போர் நடக்கும். அப்போ போலாண்டு வார்சா, பொல்லாத லேண்டில் அதிகமாக வார் நடக்கு, வார்சா, அவ்வளோதான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா செக் ரிபப்ளிக். இவங்களோட கேபிட்டல் பிராக்வே. எப்படி ஞாபகம் நமக்கு வந்து சுதந்திரம் குடியரசு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னால் நம்ம வந்து ப்ரேயர் பண்ணிட்டே இருந்திருப்போம், நமக்கு வந்து சீக்கிரம் குடியரசு கிடைக்கணும் சுதந்திரம் கிடைக்கணும் அந்த மாதிரிலாம். அப்போ நம்ம வந்து ரிபப்ளிக் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரே பண்ணிட்டே இருந்தோம். அப்போ செக் ரிபப்ளிக் ப்ரே பண்ணிட்டே இருந்தோம், பிராக்வே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா உக்ரைன். இதோட கேபிட்டல் கியூ. இதை எப்படி ஞாபகம் அப்படின்னா எல்லாருமே வந்து அயன் படம் பார்த்துருப்பீங்க. அதில் அவர் வந்து ஏர்போர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா உக்ரைனுக்கு போகிறதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஸோ அப்போ தான் வந்து அவர்கிட்ட கொஞ்சோண்டு பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தவங்க வந்து ட்ரக்ஸை மாற்றி கொடுத்து அவர் வந்து மாட்ட வைப்பாங்க. அப்போ அவர் வந்து உக்ரைனுக்கு போகிறதுக்கு அந்த க்யூவில் பார்த்தோம் அப்படின்னா நின்றுட்டுருப்பார். நீங்கள் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு உக்ரைன் அப்படின்னாலே அயன் படம் ஞாபகம் வந்துடும், சூர்யா வந்து க்யூவில் நிற்காரு. இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தைவான். இதோட கேபிட்டல் தைப்பே. தையே தையே ரைமிங்காக இருக்குது, ஈஸியாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது எஸ்டோனியா. இதோட கேபிட்டல் டாலின். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பெரிய ஸ்டோனு, அதாவது டாலாக ஒரு ஸ்டோன் இருக்குது எஸ்டோனியா, பெரிய கல், ஸ்டோன் அந்த மாதிரி இருக்கா, அது டாலாக இருக்குது. அப்படிங்க டாலாக ஒரு ஸ்டோனை இமேஜின் பண்ணுங்கள். அப்போ எஸ்டோனியா டாலாக ஒரு ஸ்டோன் இருக்குது, அவ்வளோதான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அல்பேனியா. இதோட கேபிட்டல் திரானா. நமக்கு அல்பேனியா அப்படின்னாலே ஆல்பன் லேபிள் சாக்லேட் தான் ஞாபகம் வரும். அது அப்படியே திறந்து சாப்பிட்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோ சிம்பிள். அப்போ அல்பேனியா ஆல்பன் லேபிள் சாக்லேட்டை திறந்து சாப்பிட்றோம், திரானா. ஓகே, நெக்ஸ்ட்டு அல்ஜீரியா, அல்ஜீரிஸ், ரைமிங்காக தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்ட்ரி கேபிட்டலுக்காக ரெண்டு வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது எல்லாமே அந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ கீழே கமெண்ட்லேயும் நான் வந்து கொடுக்குறேன், அதில் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரான்ஸு, பாரிஸ். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக நமக்கு வந்து அதிகமாக பரிசு பொருள்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் தான் பரிசு பொருள் வாங்கி கொடுப்பாங்க. அப்போ ஃப்ரான்ஸு ஃப்ரெண்ட்ஸு ஒரே மாதிரி வருதா, பரிசு பொருள் வாங்கி கொடுப்பாங்க, பாரிஸ் பரிசு. ஸோ நீங்கள் சொல்லும் போது ஒரே மாதிரி இருக்கும். அடுத்ததா ஈஸ்ட்டு தைமூர். இதோட கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா டெல்லி. எப்படி ஞாபகம் அப்படின்னா நம்ம வந்து டெல்லி சுல்தான் படிச்சிருப்போம் ஹிஸ்ட்ரியில், அதில் வந்து தைமூர் படையெடுப்பு பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக நம்ம வந்து படிச்சிருக்கோம். அப்போ ஈஸ்ட்டு தைமூர், தைமூர் அப்படின்னாலே டெல்லி சுல்தானில் வந்து அதிகமாக படிச்சிருப்போம், அதை வச்சு நம்ம வந்து ஞாபகம். அடுத்ததாக பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்து. ஸோ பாகிஸ்தான் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட நட்பு நாடு, அண்டை நாடு. நமக்கு பாகிஸ்தான் அப்படின்னாலே அங்கே வந்து இஸ்லாம் வந்து அதிகமாக இருக்குது, அதான் வந்து ஞாபகம் வரும். அப்போ பாகிஸ்தான் இஸ்லாம் அதிகமாக இருக்குது, அவங்களோட கேபிட்டல் இஸ்லாமாபாத்து. அடுத்தது ரஷ்யா மாஸ்கோ. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இப்போ நம்ம கொஞ்சம் வருஷமாக கொரோனாக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா
ரஷ்யா இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னாலே அங்கே வந்து மாஸ்க் போட்டு தான் போகிறோம். அப்போ ரஷ்யா இருக்கக்கூடிய இடத்துக்கு மாஸ்க் போட்டு போகிறோம், மாஸ்கோ ரஷ் அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெயின் மேண்ட்ரிட். ஒரு சில பெயின்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அப்படி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு சில பெயின் நம்மளை வந்து மேடாக்குற மாதிரி, அப்போ ஸ்பெயின் பெயின் மேடாக்குற மாதிரி மேட்ரிட், அவ்வளோதான் சிம்பிள். ஓகே, நம்ம ஆல்ரெடி எஸ்எஸ்சி எக்ஸாமுக்காக பார்த்தோம் அப்படின்னா கன்யூஸாக ஷார்ட்கட் போட்டே வரோம். மற்ற வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா எஸ்எஸ்சி எக்ஸாம் பிளேலிஸ்ட்லேயே பாருங்கள். அதே மாதிரி ஸ்டடி பிளான் டெஸ்ட் சீரீஸ் எல்லாம் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கோம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.